ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்கறோம்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் அறிவித்தபடி இந்த ஊராட்சி செயலாளருடைய பணி அனுபவ மற்றும் தொடர்பு எண்கள் விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எந்த மாவட்டத்தை பார்க்கறோம்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை ஒன்றியம், சேரன் மகாதேவி ஒன்றியம், அம்பாசமுத்திரம் ஒன்றியம், மூன்று ஒன்றியங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். வீடியோக்கு பிறகு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உற்பத்தி திட்டம், பேரூராட்சி, வரவுத்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்கடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோ உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். இந்த தகவலை நான் என்ன நோக்கத்துக்காக பகிர்கிறேன் என்றால், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக நான் வாங்கி கொண்டேன். இதை அப்படியே நான் வைத்திருந்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நானும் இதில் உள்ள தகவல்களை மாவட்ட ஆட்சியருக்கும் உதவி இயக்குநருக்கும் சென்னையில் உள்ள டைரக்டருக்கும் கண்டிப்பாக மனு பண்ணுவேன். நீங்களும் இந்த தகவல்களை PDF டவுன்லோட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்கள் ஊராட்சியில் உள்ள ஊராட்சி செயலர்கள் நெடுங்காலமாக இருந்தால் இந்த ஆவணத்தை பயன்படுத்தி மாவட்ட ஆட்சியர், உதவி இயக்குனர், சென்னை டைரக்டருக்கு நீங்கள் மனு கொடுத்து மாற்றம் செய்ய முயற்சி செய்யலாம். தற்போது தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருப்பதனால யாரையும் பணி மாற்றம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்போ மனு நீங்கள் பதிவு தபால் மூலமாக அனுப்பலாம். தேர்தல் விதிமுறை முடிந்த பிறகு மீண்டும் ஒரு நினைவூட்டல் மனு மற்றும் RTI மூலமாக உங்கள் மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விபரத்தை கேட்கணும். நானும் மாதிரி மனு ஒருவேளை நான் தயாரித்து அனுப்பிட்டேன்னா அதையும் கண்டிப்பாக ஒரு காணொலியாக பதிவிடுவேன். இப்போ இதில் வந்து யாரெல்லாம் மாற்ற சொல்லலாம்னா, அதிக ஆண்டுகளாக பணிபுரியறவங்கள, சொந்த ஊரில் இருக்கிறவங்க பணிபுரியறவங்கள மாற்றம் செய்ய மனு கொடுக்கலாம். யார்கிட்ட கொடுக்கலாம்னா, BDO, உதவி இயக்குனர், அப்புறம் மாவட்ட ஆட்சியர், சென்னையில் உள்ள டைரக்டர், இவங்கெல்லாம் கொடுக்கலாம். இப்போ இந்த பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஒன்றியத்தில் வந்து இதில் வந்து நான் நோட்டீஸ் பண்ணதில் ஒரு சிலர் வந்து சொந்த ஊராட்சியில் பணிபுரியிறாங்க, ஆம் சொல்லி கொடுத்துருக்காங்க. குன்னத்தூர் அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலர் வந்து சொந்த ஊராட்சியில் பணிபுரியிறாங்க. 2007 பணிபுரிஞ்சிட்டு வர்றாங்க. இதில் யாரெல்லாம் சொந்த ஊரில் இருக்காங்கன்னு சொல்லி தகவல் தந்திருக்காங்க. அவங்க எந்த இயரில் பணியில் சேர்ந்தாங்க, தற்போது இருக்கக்கூடிய ஊராட்சியில் எந்த இயர்லேருந்து பணி புரிந்து கொண்டு வர்றாங்க. 2021, 2022, 2023, 2024 இதெல்லாம் 2016 கொஞ்சம் ரொம்ப வருஷமாக இருக்குது. 2007 அதிக வருஷமாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மாற்றம் செய்ய சொல்லலாம். அவங்க வேறு சொந்த ஊரில் இருக்காங்க. ஏன் மாற்ற சொல்கிறோன்னா, ஒரு நெடுங்காலமாக ஒரு இடத்துல இருக்கும்போது தவறுகள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு எல்லோரையும் பழகிறோம். ஸோ வந்து மக்கள் ஒருவேளை அவங்க நல்ல நபராக இருந்தால் பிரச்சனை இல்லை, எதுவும் தவறுகள் செய்யக்கூடிய நபராக இருந்தால் மக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்களும் சொந்த ஊரில் இருக்காங்க. 2002 திருவேங்கடநாதபுரம் அந்த ஊராட்சியில் இருக்கவங்களும் நெடுங்காலமாக இருக்காங்க. 2002 அதை பஞ்சாயத்தில் அவங்க பணி அந்த பஞ்சாயத்தில் சேர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஊருக்கும் டிரான்ஸ்ஃபரில் போகவில்லை. இதில் இருக்கிறது 2015 அவங்களுடைய தொடர்புகள் இதில் இருக்குது. இது ஸ்கேன் பண்ணும்போது தெளிவாக அக்யூரேட்டாக தெரியல. கண்டிப்பாக இன்னொரு டைம் கிடைக்கும்போது இன்னொரு காணொலியை கூட Part 2 போடும்போது இந்த டாக்குமெண்ட்டும் சேர்த்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அடுத்து அம்பாசமுத்திரம், அம்பாசமுத்திரத்தில் உள்ள டாக்குமெண்ட்டை நான் நோட்டீஸ் பண்ணதில் இதில் வந்து அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக அந்த நம்ம கேட்ட மாதிரியே பிரித்து கொடுத்துருந்தாங்க. 3 மேல் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்கள் அடையங்கரங்குளத்தில் உள்ள சுரேகா, அவங்க வந்து 3 மேலே பணிபுரிகிறாங்க. 5 மேலே வந்து பிரம்மதேசம் அந்த ஊராட்சியினுடைய ஊராட்சி செயலாளரும், சிவந்திபுரம் ஊராட்சியினுடைய ஊராட்சி செயலாளரும், அவங்க எந்த ஆண்டுலேருந்து பணிபுரியிறாங்கிறது கொடுத்துருக்காங்க. இவங்க 2005 அப்படின்னா இவங்க லாங் இயராக பணிபுரியிறாங்க. 3 உள்ள இப்போ இந்த 3 பேர்த்தையும் பணிமாற்றம் செய்ய சொல்லி நம்ம மனு கொடுக்கலாம். இதில் வந்து ஒருத்தவங்க மட்டும் சொந்த ஊரில் இருக்கிறாங்க, அடையங்கருங்குளம் அந்த ஊரில் இருக்கிறாங்க. யாரையும் பழிவாங்கும் நோக்கத்தில் நாங்கள் வந்து மனு கொடுக்கல. நெடுங்காலமாக இருக்கிறவங்க ஒருவேளை நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் மற்றொரு அடுத்த ஒரு ஊராட்சியில் போய் உங்களுடைய நற்பணிகளை செய்யுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த ஊரில் ஏற்கனவே பிரச்சனையாக போயிட்டுருக்கு ஏதோ சம்திங்கன்னா வேறு ஊருக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபரில் போய் அந்த ஊருக்கு நல்லது பண்ணுங்கள். பழிவாங்கும் நோக்கத்தில் இந்த தகவல் கேட்கப்படவில்லை. ஒரு நல்ல எண்ணத்தில்
நீங்கள் நல்ல நபராக இருந்தால் மற்ற ஊராட்சிக்கும் நல்ல செயல்களை செய்யுங்கள். அடுத்தது வந்து சேரன் மகாதேவி அந்த ஒன்றியத்தில், இந்த ஒன்றியத்தில் வந்து நான் நோட்டீஸ் பண்ணதில் எல்லாருமே 3 ஆண்டுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆனவங்க தான், 21, 22, 23. ஸோ இந்த ஊராட்சியில் யாரையுமே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி மாற்ற சொல்ல முடியாது. இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த தகவல்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாவட்டத்தை சார்ந்த, இந்த பகுதியை சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.